ஒன் இந்தியா ஃபில்மி பீட் ரசிகர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பக்கத்தில் வந்து ஒரு தெய்வீகமான முகம், நிறைய ஹீரோயின்ஸுக்கு அம்மா, தனுஷ் படம் சரி, பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள், அன்னி கேரக்டர், சித்தி கேரக்டர், அத்தை கேரக்டர், ரொம்ப சாந்தமாக இவங்களை வந்து வில்லியாக காட்டவே முடியாதுல்ல. வில்லியாக ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கேன். ஸ்ரீ ரஞ்சினி மேடம், இவங்க பேர் நிறைய பேருக்கு தெரியாது, மீடியாவிற்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் சினிமா ரசிகர்கள் வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி பார்க்குறவங்களா, இந்த அம்மா நல்லா நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் தெரியாது நிறைய பேத்துக்கு. ஸோ உங்களுடைய ரசிகர்கள்லாம் உங்களை வந்து பார்த்து ரொம்ப ஆட்ல பாக்குறாங்க, சினிமால பாக்குறாங்க. இது வரைக்கும் எத்தனை படம் பண்ணிருக்கீங்க? 110 படம்னு எனக்கு தெரிஞ்சு. எத்தனை படம்? 110 தான் வேணும். எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் படம் வந்து அலைப்பாயுதலே, மாதவனுக்கு அன்னி. எஸ். மாதவனுக்கு அண்ணி ஆரம்பிச்சது அண்ணி தான். நிறைய பேர் கேட்டாங்க, நிஜமாவே நீங்க மாதவனுக்கு அண்ணியா? ஏன்னா ரெண்டு மூணு படம் அப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு அமைப்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி லைக் தட். ஓகே. அண்ணியா ஆரம்பிச்சவங்க வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும்னா, சமுத்திர கணி சார் தான் உங்களுக்கு முதல்ல டைலாக் சொல்லி கொடுத்தாருல்ல? ஆமாம்மா, கே பாலச்சந்தர் யூனிட்ல வந்து சுந்தர் கே விஜய் டைரக்ஷன்ல வந்து சமுத்திர கணி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. அதுக்காகவே சண்டை போடுவோம் நாங்கள் எல்லாரும், இங்கிலீஷ்லேயே பேசி வளர்ந்துட்டோமா, எனக்கு அவ்வளோவா தமிழே வராது. நான் பாம்பேல வேற பிறந்துட்டு அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்த சமீபத்தில். ஸோ எனக்கு அவ்வளோவா எல்லாம் தமிழ் பேச வராது, இந்த அளவுக்கு கூட அப்போ வராது. இன்னைக்கு நாடோடிகள் 2 படம் வரைக்குமே நீங்க நடிச்சிருக்கீங்க சமுத்திரகனி சார் கூட இல்லையா? உண்மையா, வெரி பிக் ஃபேன் ஆஃப் சமுத்திரகனி. இது வந்து ஓவர் தி இயர்ஸ், இது வந்து 97 ஆரம்பிச்ச ஒரு நட்புன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து அவரும் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தார். 22 வருஷம் பயணம். எனக்கு வந்து சினிமா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா ஐ வாஸ் இன் போர்டிங். நிறைய பாம்பேலேருந்து கோவா, பெங்களூர், பூனா எல்லாம் முடிச்சுட்டு வந்து தமிழ் சினிமானா என்ன கூட எனக்கு தெரியாது. நான் அவரை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வர. ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இது இந்த விஷயங்களை யாருக்குமே தெரியாது. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா அது வந்து ஹிஸ்டரி. இப்போ வந்து அந்த வரலாறு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்ரீரஞ்சனி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், டாக் லைன் பண்ணி. ஐ வாஸ் an athlete as a sprinter. அப்படியா? ஜூனியர் நேஷனல் சாம்பியன் இன் ஸ்பிரிண்ட்ஸ் அண்ட் ஹாக்கி ரைட்டிங் ஸ்ட்ரீம் ஐஸ் டு ப்ளே அப் டு ஸ்டேட். ஸோ இத்தனை பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுட்டு பண்ணிட்டா அப்படியே டமால்னு விட்டுட்டேன். ஸோ கலை ஆர்வம், கலை ஆர்வம் உங்களை இழுத்துருச்சு, கலை உலகம் வந்து உங்களை கொண்டாடுது. ஏன் நினைக்கிறேன்னா, கடவுள் வந்து பிளான் வச்சிருக்காரு இல்லையா, எதுக்குன்னா அது விட்டுட்டு எனக்கு இது கொடுத்தாரு. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஏன்னா சினிமா வந்து என்னுடைய என்ன சொல்ல, இன்னி வரைக்கும் என் பிளான்ல இல்லை, எல்லாமே அவர் தான். இல்லைங்க, உங்கள் முக அமைப்பு இருக்குல்ல, இந்த சவப்பு கலர் போட்டு, அது அதுக்கு மேலே ஒரு போட்டு, அதுக்கு மேலே விபூதி, அதுக்கு மேலே கீழே போட்டு, இந்த முகமோட அமைப்பே வந்து அண்ணி, சித்தி, அத்தை, ஒரு பாசமான தாய், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு அப்படி கொடுத்துட்றாங்க. இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு இதுதான், நான் அவ்வளோதான். நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன், வீட்டையும் இப்படிதான் இருப்பேன். ஸோ எனக்கு தெரியல. ஸோ என்ன, ஸோ டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ்ங்க மாதிரி வர கேரக்டர்ஸ் நீங்க வந்து எடுத்து. யா, எக்ஸாக்ட்லி, டெஃபினெட்லி. சி, மெயின் திங் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் திங் வாஸ் கேபி சரோட யூனிட். நான் அது ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு ஒரு மகா மக்கு பிளஸ் 3 அந்த டைம்ல வந்து அகிலா இருந்தேன். அவர் வந்து எனக்குள்ள என்ன பார்த்தாரோ தெரியல. ஐ எம் சோ லக்கி. ஏன்னா அப்படி ஒரு யூனிட்ல ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட சின்ன கரியர். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு அவர் எல்லாமே சொல்லி கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சிட்டேன்னா, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், வேர் எவர் யூ ஆர் பிளான்டட், எங்கள் மிஸ் சொல்லுவாங்க ஸ்கூலில், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட், எங்கே கொண்டு வந்து கடவுள் உனக்கு விடுறாரோ அங்கே யூ டூ யுவர் பெஸ்ட். இட் கேன் பி அ பிக், இட் கேன் பி அ பிக் பார்ட், ஒரு சின்ன பார்ட், ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டு போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த கதாபாத்திரம் நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பண்ணிடணும். எனக்குள்ளே அது இருக்குது, அவ்வளோதான். அது அது கிடைக்கலையா, இதுதான் சார் நான் பண்ணியிருக்கலாமே, எனக்குமே எனக்கு தோணலை, தோணும் தோணாது. நிறைய பேருக்கு அம்மாவை பண்ணியிருக்கீங்களே, யாருக்கு அம்மாவை பண்ணும்போது ரொம்ப அந்த பாண்டிங் பயங்கரமாக இருந்தது? நிறைய பேருக்கு அம்மா, நிறைய ஹீரோயின் நிறைய. எனக்கு வந்து பேசிக்லி நான் ஒரு ஃப்ரெண்ட்லி பர்சன் தான். ஸோ அஸ் லாங் அஸ் சம்படி இஸ் ஏபிள் டு ரெஸ்பெக்ட் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் விச் நான் கொடுக்கறது, அதை அவங்களால ரெஸ்பெக்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஏன்னா நான் ரொம்ப உண்மையாக பழகுவேன், அது மட்டும் இருக்குது. ஸோ நான் எப்போவுமே உண்மை தான் எதிர்பார்ப்பேன். அது ஒரு பெரிய, அது வந்து ஒரு என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியல. எதிர்பார்க்கறது எப்படி? அது எப்போவுமே நான் ஏன்னா நான் அப்படி தான், அது ஒன்றும் மாற்றவும் முடியாது. இந்த ஏஜில் நான் எங்கே போய் என்னை மாற்றுது? ஸோ வந்து நிறைய பேருக்கு ஸ்ரீரஞ்சனி மேமோட ஒரிஜினல் ஃபேமிலி பற்றி தெரியாது. எல்லாத்துக்கும் தனுஷோட அம்மா, அஞ்சலியோட அம்மா, இவங்களுக்கு அண்ணி இப்படி தான் தெரியும். அதுவே ஒரு பெரிய பிளெஸிங்ங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்தியாவே அந்த அம்மாங்கிற வார்த்தை, அதுவும் சவுத் இந்தியா ஆர் நார்த் இந்தியா, அம்மா இஸ் ஒரு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். அதுக்கு அதுக்கு உண்டு, எப்போவுமே இருக்கும்.
அந்த செக்ஷனுக்குள்ளே நான் வந்து சினிமாவில் வந்திருக்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங். அதை நான் அப்படி தான் பார்க்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நாடோடிகள் 2 பற்றி பேசுவோம். அஞ்சலிக்கு அம்மா இதுக்கு மேலே வத்திக்குச்சிங்கிற படத்துலேயே, ஆமாம், அதில் வந்து அந்த பாட்டு கூட செம்ம ஹிட் ஆச்சு. ரொம்ப லைவ் ஆயிருங்க வத்திக்குச்சி படத்தில் வந்து அவளுடைய க்ளோஸ் அப்ஸ் எடுக்கும் போதெல்லாம் நான் வந்து மானிட்டர் பக்கத்தில் தான் இருப்பேன். ஏன்னா சட்டு புட்டு சின்ன 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 பண்ணுவா அழகாக, ஷி இஸ் ஸோ எக்ஸ்பிரசிவ். இப்போ நாடோடிகள் 2 எனக்கு, ஆமாம், ஸோ ஆஃப்டர் இவ்வளோ ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திரும்பி அவளோட ஒர்க் பண்ணதுக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. மெயின் திங் இஸ் டு பி இன் கனீஸ் யூனிட். ஏன்னா இட் கோஸ் பேக் டு கேபி சார் டைம். ஸோ ஐ திங்க் மோகன் சார் அண்ட் சமுத்திரக்கனி எல்லாம் அந்த டைம்லேருந்து நம்ம பழகி இருக்கிறதுனால அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்குது இல்லையா, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு அன்பு. இன்னொன்று வந்து இன்னொரு விஷயம் நான் ரொம்ப நோட் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அன்னின்னு ஒரு சீரியல் வந்ததுல்ல ஜெயா டிவியில் வந்தது, அப்போ வந்து அந்த சீரியலோட டைட்டில் சாங் வந்து பயங்கரமாக ஊர் முழுக்க பேசப்பட்டது. ஓ அன்னி, ஓ அன்னி, அங்க இயற்கண்ணி, அந்த பாட்டு தானே. ஸோ அந்த பாட்டு இந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மனசில் மறக்க முடியாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கேரக்டரைசேஷன்ஸ் நிறைய நீங்கள் பண்ணதை மக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் வினோத். இல்லை இது வந்து உண்மை, நான் வந்து ஐ எம் நாட் டெல்லிங் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா சில கேரக்டர்ஸ் வந்து சில இடங்களில் பதிவு அப்படி மனசில் நிற்கும். அது மாதிரி உங்கள் முகம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும். தேங்க்யூ வினோ. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா சினிமா வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஒரு கிஃப்ட் எனக்கு. எனக்கு லைஃப்பில் வந்து எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் லைஃப் வந்து ஒரு ஃப்ளீட்டிங் மூமெண்ட்டுன்னு வாங்க, திரும்பி பார்த்த உடனே எல்லாமே இவ்வளோ டைம் கடந்து போச்சு அப்படின்வாங்க. இட்ஸ் ஆல் ட்ரூ. எனக்கு என்னென்னா எங்கே நான் வீட்டில் இருந்தேன்னா என் என் ரெண்டு சன்ஸ் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க. ரெண்டு சன்ஸ் பேர் சொல்லுங்கள். மைத்ரேயா மித்ரன். மைத்ரேயா மித்ரன், பியூட்டிஃபுல் சன்ஸ். ஸோ பெரிய பையன் இப்போது அன்புள்ள கில்லின்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். ஐ திங்க் பை டிசம்பர் இட் ஷுட் ஹிட் த ஃப்ளோர்ஸ். அன்புள்ள கில்லி. ஸோ மைத்ரேயா அண்ட் ஃபைன், ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஆஸ் அ மாம். மித்ரன் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ரெண்டு ரெண்டு பியூட்டிஃபுல் சன்ஸ் ஹஸ்பண்ட் ராஜசேகர். ரொம்ப வருஷமா இவங்க பெரம்பூர்லேயே இருக்காங்கப்பா. கொஞ்சம் பார்டர்ல இருக்கிறதுனால மீடியா பக்கமே அப்பப்போ வந்து சினிமாவில் நடிப்பாங்க, பெரம்பூர்ல போய் அமைதியாக இருக்கேன். ஸோ ஆனாலும் இவங்களை பிடிச்சி பேட்டி எடுத்து சில விஷயங்களை சொல்ல வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய, ஏன்னா வருஷம் எப்படியோ வருஷம் வருஷம் உங்களை மீட் பண்ணி ஏதோ ஒரு பேட்டி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்வில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். உண்மையா மக்களுக்கு இந்த ஃபிலிமி பீட்டை, ஒன் இண்டியா ஃபிலிமி பீட் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வரும்? என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய டிராவல் இஸ் அமேசிங் டிராவல், எல்லாருக்கும் தெரியும் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ் அப்படின்னு. இன்னைக்கு வந்து சாங்ஸ் எல்லாம் பார்க்கும் போதும் அந்த பிட்ஸ் பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு நம்மளுக்கு அறியாமலே ஒரு உடம்புக்கு ரத்தமெல்லாம் அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எனக்கு சொல்ல விரும்பல, பட் தட் இஸ் த ட்ரூத். வந்து ஒரு சம டைமிங்ல இது வந்திருக்குதுங்க இந்த படம். இட்ஸ் அ இந்தியாலேயே பெஸ்ட் டைமிங் ரிலீஸ் ஆகுது இந்த ஃபிலிம். நான் சொல்றேன், நீட் ஆஃப் த மோமெண்ட் இந்த ஃபிலிம். எனக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியாது, பட் தெரிஞ்ச கொஞ்சத்தில் ஐ திங்க் திஸ் இஸ் வாட் தமிழ்நாடு நீட்ஸ் அட் த மோமெண்ட், அ ஃபிலிம் லைக் திஸ். So I wish Nadavadigal team all the best. Sashi and Samudrakaniyoda combination e ellarkum pidikum, ellarkum pidikum ena or bayangara or thudippu vandrom nama odambliye summa soavala happy irukravangalukku kuda if you watch this songs or watch their film clips nambukulla vande edho or button on ana madri irukum odane or alertness varudhu nam edho seynum thonum and that's what everybody needs to do. So and the padam vande ellarum varavechi theater la poi paarenga. வந்து உங்களுக்கு ஒரு லைஃப்லேயும் சரி இந்த சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துட்டு நம்மளாலே என்ன முடியுமோ நம்ம சின்ன ஒரு பங்கு போட்டு மேக் திஸ் சமுதாயம் அந்த ட்ரீம் சமுதாயம் சொல்லுவாங்க இல்லையா, சொசைட்டி க்ளீன் இல்லையா, க்ளீன் க்ரீன் எல்லாம் இல்லை, அதுக்கு மேலே ஒன்று இருக்கு இந்த படம் பாருங்க. அதுக்கும் மேலே ஒன்று இருக்கா அப்பா, அதுக்கும் மேலே கிவ் யூ தட் ஃபீல். அது வந்து அப்போ உங்களுக்கு புரியும். உண்மையிலே நீங்கள் சொல்லும் போது படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் பயங்கரமாக தூண்டுது. சமுத்திரகனி சார் படம்னாலே அட்வைஸ் எல்லாம் தாண்டி என்ன சொல்ல ஒரு டெம்போ இருக்கும், சம்போ சிவ சம்போங்கிற மாதிரி இந்த படத்துலையும் பாட்டு செம டெம்போவில் இருக்கு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனிச்சிருக்காங்க, இது வேற லெவல்னு சொல்கிறீங்க. ஸோ நாடோடிகள் 2ல வர காட்சிகள் வந்து உண்மையிலே அவர் அம்பேத்கர் அப்படின்னு ட்ரைலர்ல கத்துறாரு சசி சசிகுமார் சார். இந்த மாதிரி நம்மளுக்கு அறியாமலே ஒரு பேட்ரியாட்டிசம் வெளியே வந்துருவாங்க. ஸோ ஐ வாண்ட் வி ஷுட் ஆல் பிகம் லைக் தட். அண்ட் சமுத்திரக்கண்ணி மாதிரி ஒரு டைரக்டரால தான் இது முடியும்.
சமுதிரகணி சாரோட அத்தனை முயற்சியும் அத்தனை பயிற்சியும் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காரு பயிற்சி அதெல்லாம் சேர்ந்து வெற்றி பெறணும். இதெல்லாமே வந்து வெற்றி பெறணும் என்ன ஃபில்மி பீட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி அண்ட் கீப் டூயிங் ஆல் தி குட் ப்ராஜெக்ட்ஸ். Thank you very much. So we connect, பார்த்துட்டே இருங்க, கனெக்டாகவே இருந்துகிட்டே இருங்க, வினோ பிடிச்சிட்டே இருங்க. அப்போதான் you'll get all the news, okay? Okay, bye-bye. Bye-bye.